மே 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று அதிமுகவின் பொதுக்கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் புதிய எம்எல்ஏக்கள் முன்னிலையில் அவைத்தலைவர் கிடையாது எதிர்க்கட்சித் தலைவர் போட்டி நடந்தது. முதலில் சனிக்கிழமை நடந்தது. ஆனால் சனிக்கிழமை 3 மணி நேரமாகியும் எதிர்தலம் முடிவு வராததால் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு திங்கட்கிழமை நடந்தது. ஏனென்றால் செவ்வாய்க்கிழமை அதாவது 12ஆம் தேதி அன்று புதிய சட்டசபை கூடுவதால் உடனடியாக தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அதில் எதிர்க்கட்சித் தலைவராக ஓபிஎஸ்ஸும் ஏபிஎஸ்ஸும் தீவிரமாக போட்டி போட்டுள்ளனர். இரு குழுவினருக்கும் இடையே ஏகப்பட்ட காரசாரமான விவாதங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. முடிவில் எடப்பாடியே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியா தவறா என்று நாம் இந்த காணொலியில் காண்போம். முதன் முதலில் ஓபிஎஸ் முதல்வராகிறார். எந்த சமயத்தில் ஆகிறார் தெரியுமா? முதல் எம்எல்ஏ 13வது இடம் அப்பொழுது ஜெயலலிதா அவருக்கு முந்தைய சீனியர் அமைச்சர்கள் எல்லாம் அழைத்து நான் இவரை முதலமைச்சராக்குகிறேன் என்று சொன்னவுடன் யாரும் மறுப்பு தெரிவிக்காமல் ஒப்புக்கொண்டனர். அப்பொழுது எடப்பாடியும் ஜெயக்குமாரும் இவருக்கு சீனியர் இருந்தபோதிலும் ஜெயலலிதா வார்த்தைக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது உண்மை இருந்தால் அந்த மறுப்பை தெரிவிக்காமல் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். அதன்படி முதல் எம்எல்ஏ முதல் முதலமைச்சர் என்று அதிர்ஷ்டவசமாக முதலமைச்சரானார். ஆக அவர் தகுதியின் அடிப்படையில் அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இவர் புதியவராக இருக்கிறார், சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள்வார் என்ற காரணத்திற்காக சசிகலா சிபாரிசித்ததனாலும் அவர் முதலமைச்சரானார். ஆக அது தகுதி அடிப்படை கிடையாது. இவர்தான் சிறந்த முதல்வராக இருப்பார், இவரை தவிர வேறு முதலமைச்சர் இல்லை என்ற சூழ்நிலை அன்று கிடையாது. பிறகு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி அவர் ஒரு டம்மி முதலமைச்சராகத்தான் இருந்தார். இப்பொழுது இவ்வாறு காலம் கூடியது. பிறகு ஜெயலலிதா இறந்த பிறகு மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டது. யார் முதலமைச்சர் என்று இபிஎஸ் ஆவதற்கு முன்னால் ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகிவிட்டார். ஆனால் சசிகலாவிற்கு ஓபிஎஸ் முதலமைச்சரானது பிடிக்கவில்லை. எந்த ஓபிஎஸ்ஐ முன்பு ஆதரித்தாரோ அதே ஓபிஎஸ்ஐ இப்போது எதிர்த்தார். பிறகு ஓபிஎஸ்ஐ கவிழ்த்துவிட்டு இபிஎஸ்ஐ முதலமைச்சராகிவிட்டார். ஆக இரண்டு பேருக்கும் இபிஎஸ்ஸுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் முதலமைச்சர் ஆவதற்கு உறுதுணையாக இருந்தவர், உதவியாக இருந்தவர், நிழலாக இருந்தவர் தினகரன் சசிகலா அவர்கள்தான். அவர்களை மீறி இருவரும் ஆயிருக்க முடியாது. ஆனால் இபிஎஸ் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார். மிக சிக்கலான சமயங்களில் கட்சியை திறம்பட நடத்தி வழிகாட்டினார். பாரதிய ஜனதாவோடு நல்ல போக்கை கடைபிடித்து அவர் சுமூகமாக தன்னுடைய ஆட்சி காலத்தை நல்லபடியாக முடித்தார். ஆட்சி முடிவில் தேர்தல் வந்த பொழுது வட மாநிலங்களில் அதிக வாக்கும் தென் மாநிலங்களில் குறைந்த வாக்கும் ஏற்பட்டது. இதற்கு ஓபிஎஸ் சொன்னது, நீங்கள் வன்னியருக்கு இட ஒதுக்கீடு கொடுத்ததால் தான் இருந்தது, அதனால்தான் தென் மாநிலங்களில் வாக்குப்பதிவு குறைந்து விட்டது, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று ஓபிஎஸ் குற்றம் சாட்டினார். ஆனால் அது உண்மையல்ல. ஏனென்றால் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், இபிஎஸ் துணை ஒருங்கிணைப்பாளர். அதை கட்சி எடுக்கக்கூடிய முடிவிற்கு ஓபிஎஸ் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். அப்பொழுதே முடியாது, நாம் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று அவர் மறுத்திருக்கலாம். ஆனால் அவர் சுயமாக சிந்தித்து அந்த முடிவை சொல்லவில்லை. பிறகு தேர்தல் வந்த பொழுது யார் முதலமைச்சராக இருப்பது என்ற பிரச்சனை ஏற்பட்ட பொழுது முதலில் நான் தான் முதலமைச்சராக என்று சொல்லி கடைசியில் பின்வாங்கிவிட்டார். ஆக ஆரம்பத்தில் முரண்பிடிப்பதும் பிறகு பின்வாங்குவதும் அவருடைய பழக்கமாகிவிட்டது. ஒரு எடுத்த முடிவில் கடைசி வரையும்
நின்று இருப்பது அவருடைய வாடிக்கை கிடையாது. அவரை நம்பி வந்தவர்களும் அவரை விட்டு போய்விட்டார். அவரால் எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்து ஜெயிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் அவருக்கு கிடைக்கவில்லை. எல்லாவற்றிலும் எடப்பாடி தான் ஜெயித்தார். ஆக இப்பொழுது எடப்பாடி திரும்பவும் ஜெயித்து விட்டார். ஏனென்றால் வட மாநிலங்களில் உள்ள எம்எல்ஏக்களும் மேற்கு மண்டலத்தில் உள்ள எம்எல்ஏக்களும் ஆதரவும் அவருக்கு முழுமையாக இருக்கிறது. ஒரு வாக்கு எடுப்பு நடந்தால் அதில் எடப்பாடி தான் ஜெயிப்பார். ஏபிஎஸ் ஜெயித்து ஓபிஎஸ் தோற்றுவிடுவார். இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு வாக்கெடுப்பு நடத்த வேண்டாம் என்று முடிவு செய்தனர். அந்த கூட்டத்திலிருந்து கோபமாக ஓபிஎஸ் வெளியேறிவிட்டார். ஏபிஎஸ் அவை எதிர்கட்சி தலைவர் என்ற பதவியை பெற்றுக்கொண்டார். பிறகு இன்று அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். ஓபிஎஸ் துணைத்தலைவர் பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் முன்பு இவர் துணைத்தலைவராக இருந்திருக்கிறார் என்பது உண்மை. ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராகவும் அவருக்கு துணைத்தலைவராக பன்னீர்செல்வம் இருந்திருக்கிறார் என்பது உண்மை. இப்பொழுது மறுத்து விட்டார். இவருடைய தேர்தலில் இவருக்கு முதலமைச்சர் பதவி இல்லை என்று சொல்லும்போது கெட்டிக்காரத்தனமாக ஒருவேளை தோற்றுவிட்டால் எதிர்கட்சி தலைவராக நான்லாம் இருப்பேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். அந்த இடத்தில் தவறிவிட்டார். மிக நம்பிக்கையாக தாங்கள் மீண்டும் ஜெயிப்போம் என்று இருந்தது அவருடைய நம்பிக்கை, அவருடைய தவறு. அன்றே நீங்கள் முதலமைச்சர் என்றால் ஒருவேளை தோற்றால் நான் எதிர்கட்சி தலைவராக வருவேன் என்று கேட்டிருந்தால் இன்று சூழ்நிலை வேளவாக இருந்திருக்கும். எப்படி இருந்தாலும் ஏபிஎஸ் ஜெயித்து விட்டார். அரசியல் என்பதில் சாணக்கியத்தனம் தேவைப்படுகிறது. தி ஃபிட்டஸ்ட் வில் சர்வைவ். உறுதியானவனை ஜெயிப்பான் என்பது உண்மை. இனி என்ன நடக்கும் என்றால் எதிர்கட்சி தலைவராகிய வந்து ஆகிவிட்டுள்ள ஏபிஎஸ் இனிமேல் ஒற்றை தலைமை வேண்டும் என்று குரல்கள் ஏற்படும். இதுதான் இயற்கை. அந்த ஒற்றை தலைமையாக முடிவில் யார் வருவார்? ஓபிஎஸ்ஆ ஏபிஎஸ்ஆ என்றால் திரும்பவும் ஏபிஎஸ் தான் வருவார். தன்னை சிறப்படுத்தி கொண்டு எல்லா எம்எல்ஏக்களுடைய ஆதரவையும் டெல்லியுடைய ஆதரவையும் பெற்றுவிடுவார். இப்பொழுதே டெல்லி எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்கிறது. ஏனென்றால் ஏறக்குறைய 1.5 கோடி வாக்குகள் எடப்பாடியை நம்பித்தானே விழுந்திருக்கிறது. எனவே எடப்பாடி மீது டெல்லி மிக நம்பிக்கை வைத்திருக்கிறது. அவர்கள் ஓபிஎஸ்ஐ கைவிட்டு விட்டார்கள். எனவே வரக்கூடிய காலங்களில் யார் தலைமை என்று ஒரு சூழ்நிலை ஏற்படும். இரட்டை தலைமை என்று ஒழிந்து போய் ஒற்றை தலைமையை நோக்கி அதிமுக போகும். இதுதான் இயற்கை. அந்த போரில் மீண்டும் ஏபிஎஸ்ஐ ஜெயிப்பார் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.